ரொம்ப நாளுக்கு ஆச்சு மேடையில் வந்து பேசி. என்னை இந்த மேடையில் ஃபங்க்ஷன் கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்புறம் வந்து ரமணா சார் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவருக்காக எல்லாரும் எந்திரிச்சுட்டு கை தட்டணும்னு கேட்குறேன். எல்லாரும் அவருக்காக ஒரு ஒரு பெரிய ஸ்டார் போல தான் அவர் சினிமாவுக்கு வந்தார். வந்து மிகப்பெரிய ஸ்டார்களோட அவர் வந்து ஒர்க் பண்ணார், விஜயோடலாம் ஒர்க் பண்ணார். அப்புறம் ஏதோ ஒரு மனசு ஏதோ உடம்பு அவர் சரியில்லை ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நான் கமலண்ணா சார் வீட்டில் பார்த்துருக்கேன், நாசர் சார் வீட்டில் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் பேச சரியாக வராது. இன்றைக்கி நான் அவரை பார்த்தேன், ஹி மேனேஜ் டு டாக் சார், யூ ஷுட் கம் டு சினிமா, யூ ஷுட் அகெயின் ஒர்க் வித் பிக் பீப்புள். நீங்கள் மிகப்பெரிய டைரக்டர்னு இனிமேல் தான் இந்த செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நீங்கள் விளாட போகிறீங்க ஆக்சுவலாக. ஐ திங்க் ஐ வாண்ட் யூ. அவருக்காக பெரிய கிளாப் பண்ணுங்க. அவர் பெரிய படம் பண்ண போகிறார், பெரிய ஹிட்டாக போகிறார் படம். இந்த மாதிரி மிராக்கள்லாம் சினிமாவில் மட்டும்தான் நடக்கும், வேறு எங்கேயுமே நடக்காது. வணக்கம். என் வாய்ஸ் உங்களுக்கு அவ்வளோ கேட்குமான்னு தெரியாது, பட் இருந்தாலும் பேசணும்னு நினைக்கிறேன். வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வந்திருக்கும் அத்தனை பிரமுகர்களுக்கும் வணக்கம். மாதவா கொஞ்சம் இந்த ஓட இது ஏன் இவனை பக்கத்தில் வந்து கூப்பிட்றேன், ஏன் இவன்னா அது அப்படி தான், அதுக்கு விளக்கம்லாம் இல்லை. மாதவன் அதாவது ஒரு ஒரு செபாட்டிக்கலுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 12-13 ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு மேடை. இந்த மேடையில் வந்து என் படத்திற்கு என்னோட ஒரு ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்கு இந்த டயஸில் நான் நின்னேன்னா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவனோ அதற்கு சற்றும் குறைவில்லாமல் இவனோட ஆடியோ ரெக்கார்ட்ஸ்க்கு நான் பேசுறதுக்கு சந்தோஷப்படுவேன். ஏன் அப்படின்னா பாரதி சொன்ன மாதிரி கனவு மெய்ப்பட வேண்டும். பாவம் அருண் சொன்னாங்க 11 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கேஷியராக இருக்கும்போது இவன் கதை சொன்னான்ட்டு. 12 வருஷத்துக்கு ஒரு அடிதான் குறிஞ்சி போய் போகும். மாதவா உன்னோட படம் குறிஞ்சி போட. அதை தாண்டி இந்த படத்துக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா அதில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். அது இல்லை விஷயம். நான் பிறந்து வளர்ந்த கார்பரேஷன் தண்ணி கொடுத்து ஃபுட்போர்டில் பிடிசி பஸ்ஸில் போய் பிளாட்ஃபார்ம் கொசுக்கடியில் இருந்து வாழ்ந்த இந்த சென்னை மாநகரத்தினுடைய மொழியை, சென்னை மாநகரத்தினுடைய ஒரு வாழ்வியலை, சென்னை மாநகரத்தின் ஒரு இலக்கணத்தை ஒரு சிலர் தான் எனக்கு தெரிஞ்சு சரியாக திரைப்படத்தில் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எண்ணெயிரு சோழன் நண்பன் பாபு, அதுக்கடுத்து புதிய பாதையில் பார்த்திபன் சார், அதுக்கப்புறம் நண்பன் ரஞ்சித், அதுக்கப்புறம் மாதவன். இது விளையாட்டுக்கு சொல்லலை. ஒரு உயர்தனைக்கும் அக்கறிணைக்கும் வித்தியாசம் ஒன்றே ஒன்று மொழி. அந்த ஒரு மொழி மட்டும் இல்லைன்னா ஒரு வரலாறு இல்லை, மொழி மட்டும் இல்லைன்னா இலக்கணம் இல்லை, மொழி மட்டும் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஸோ நான் பேசுகிறத நீங்கள் கேட்குற தொண்டை இல்லாமல் ஒருத்தன் பேசுகிறான், கையெடுத்த என்னால் ஒரு மூச்சு கூட அசைக்க முடியாது. அந்த மொழியை, இந்த வட்டார வழக்கை, தன்னுடைய வாழ்வியலை திரைப்படமாக்கிய நண்பன் மாதவனுக்கு நன்றி. இந்த படம் ஜெயிக்கணும் சார். அது ஏதோ ஆசீர்வாதம், ஜோசியம், நம்பிக்கை, உழைச்சோம் எல்லாம் ப்ரொடியூசர் சனீங்க சார் எல்லாருமே சொன்னாங்க. நாங்கள் புதுசு, ப்ரொடியூசர் புதுசு, டைரக்டர் புதுசு, நடிக்கிறவங்க புதுசு, எல்லாருமே புதுசு. ஆனால் ஒன்றை மறந்துட்டீங்க, இந்த கதை புதுசு, இந்த கதை ரொம்ப புதுசு. அதை பணி புரிஞ்சானா எனக்கு அதை தெரியுன்ற உரிமையோடு நான் சொல்கிறேன், அது உங்களை கண்டிப்பாக வந்து சேரும். இப் இட் இஸ் ரைட், இட் வில் ஹேப்பன். எண்ணம் இனிதாயின் யாவும் இனிதாகும். மாதவனோட, ஸ்ரீனியோட, நடிகன் ஸ்ரீனியோட, மானக்ஷாவோட, நந்தகோபால் சாரோட, அருணோட, இங்கே இருக்கிற அத்தனை பேர்களோட எண்ணம் இனிது. அதற்காக தான் இத்தனை பெரிய கூட்டம், இத்தனை பெரிய ஆட்கள் இதோ
உனக்கு அப்போ சார் வந்து இந்த ஸ்டேஜ் அலங்கரிக்கிறார் அப்படின்னா அது அந்த ப்ராடக்ட் மேலே இருக்கிற நம்பிக்கை. அது தனிப்பட்ட எந்த மனிதன் மேலேயும் நம்பிக்கை இல்லை, தட் ப்ராடக்ட். அதனால் இந்த படத்தை ஊடக நண்பர்களாக நீங்கள், பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேரும் கொண்டு தயவு செய்து தயவு செய்து உங்கள் கால் மண் தொட்டு கேட்கொள்ளே கொண்டு எடுத்து போய் ரீச் பண்ணுங்கள். அந்த தியேட்டருக்கு ஃபஸ்ட்டு டே கொண்டு போய் ரீச் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே யார் வேணால் படம் எடுக்கலாம், யார் வேணால் படம் எடுக்கலாம். கையில் ஒரு ஐஃபோன் இருந்து எதிர்க்க நானும் நீ இருந்தேன்னா படம். உனக்கு கொஞ்சம் அறிவு இருந்தால் போதும், கொஞ்சம் தொழில்நுட்பத்தை அறிவு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஆனால் அதை தியேட்டருக்கு கொண்டு வரதுக்குல அது அவ்வளோ ஈஸி இல்லை. பப்ளிக் பிளாட்ஃபார்ம் கிட்டே போய் கொண்டு போய் நிறுத்துறது அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த விதத்தில் இந்த படத்துக்கு தன்னோட முழு ஒத்துழைப்பையும் தந்த திரு பூனை கபூர் சார் அவர்களும் எனக்கு முகம் தெரியாத அத்தனை பேர்களுக்கும் நன்றி. வாய்ப்புக்கு நன்றி தந்த அத்தனை பேருக்கும், குறிப்பாக நண்பன் மாதவனுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.